ஆஸ்திரேலியாவில் குயின்லாந்து மாகாணத்தில் 1941 ஜனவரி மாதம் 18 தேதி திரு ஜோசப் வில்லியம் திருமதி எலிசபெத் ஸ்டெயின்ஸ் தம்பதியரின் இரண்டாவது மகனாக ஃபார்ம்வுட்ஸ் என்ற இடத்தில் பிறந்தார் ரெவரன் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள். குடிகாரரான தந்தையினால் வறுமை வாட்டியெடுக்க சில வருடங்களில் தந்தை இருந்தார். தாய் எலிசபெத்தின் கடின உழைப்பில் 3 பிள்ளைகளும் வறுமையின் பிடியில் வாடி வளர்ந்தனர். வீட்டு வேலை செய்து சம்பாதித்த தாய் நிலை கண்டு படிப்பை நிறுத்திவிட்டு மோட்டார் தொழிற்சாலையில் தினக்கூலியாக வேலை செய்து கொண்டு மாலை நேரத்தில் கணக்கியல் பாடம் பயின்று வந்தார் கிரகாம் ஸ்டெயின்ஸ். 10 வயதாகும் போது அவர்களது ஆலயத்தில் ஆலன் கனிங்காம் என்பவரின் கூட்டங்கள் நடந்தது. இதில் கிரகாம் கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். 1953 கிரகாம் குடும்பம் பியூட்டசட் என்ற நகருக்கு குடிபெயர்ந்தனர். இக்காலகட்டங்களில் இந்தியாவில் அர்ப்பணி செய்து கொண்டிருந்த சகோதரி வீரா ஸ்டீவன்ஸ் அவர்கள் இந்திய தொழுநோயாளிகள் நடுவே நடக்கும் ஊழியங்களை விவரித்த போது அவர்களுக்கு உதவவும் இந்தியர்களுக்கு இயேசுவை அறிவிக்கவும் தன் உள்ளத்தில் கிரகாம் உறுதி கொண்டார். இந்நிலையில் கிரகாமுக்கு இந்தியாவிலிருந்து சாந்தனு சத்பதி என்ற பேனா நண்பரும் கிடைத்திருந்தார். உலக வேலைகளை விட்டு வேதாகம கல்லூரியில் பயின்றார். அங்கு ஒரு வெள்ளிக்கிழமை இந்தியாவில் ஒரிசா மாநிலம் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாரிபடா தொழுநோய் இல்லத்திலிருந்து வந்த அருட்பணி சகோதரி ஆலிவ் ஆல்கான் செய்தி அளித்தார். கிரகாம் தம் வாழ்வை தம் ரட்சகருக்கு பூரணமாய் கொடுத்து இந்தியா புறப்பட்டார். 1965 24 பிறந்த நாளில் கப்பல் மூலம் மும்பை வந்து இறங்கினார். அருள் சகோதரர்கள் ஸ்டீவன்ஸ் மற்றும் ஆல்கான் இருவரும் கிரகாமை வரவேற்க இருந்திருந்தனர். படிப்பறிவற்ற மிகவும் பின்தங்கிய மலைவாழ் மக்களை நேசித்து அவர்கள் மொழியை படித்து அவர்கள் நடுவே கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். ஓயம் நிறுவனத்தின் அருட்பணி சகோதரி கிளாரிஸ் என்பவரை தனது 42 வயதில் 1983 ஆகஸ்ட் 6 தேதி திருமணம் முடித்துக் கொண்டார். இரவு பகல் பாராத மலைகளில் இருவரும் இரட்சகரின் அன்பை சுமந்து அலைந்து திரிந்து அருட்பணி செய்தனர். மக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தனர். வன முகாம்கள் நடத்தி மக்களை சந்தித்தார்கள். ரோட்டரி சங்கத்திலும் இணைந்து செயல்பட்டார். தொழு நோயாளிகளை மிகவும் நேசித்து உதவினார். தொழுநோய் வராமல் தடுக்கும் முறைகள் சிகிச்சை முறைகளையும் ஸ்லைடு ப்ரொஜெக்டர் மூலம் விளக்கினார். தொழுநோயாளர் மறுவாழ்வுக்காக பால் பண்ணை தொடங்கினார். பாய் முடைதல் விவசாய வேலைகளுக்கும் பயிற்சி அளித்தார். எளிய வாழ்வு வாழ்ந்தனர். ஏழை எளிய மக்களோடு இணைந்திருந்தனர். மலைவாழ் மக்களின் குடும்பத்தில் ஒருவராக இணைந்திருந்தனர். கிரகாம் கிளாடிஸ் தம்பதியருக்கு கர்த்தர் 3 குழந்தைகளை கொடுத்திருந்தார். மூத்த மகள் எஸ்தர், அடுத்த மகன் பிலிப், 3 மகன் தீமோத்தி. முதல் இருவரும் ஊட்டியில் பள்ளி விடுதியில் தங்கி படித்தனர். இளையவன் பாரிபடாவில் பெற்றோருடன் தங்கி படித்தான். 1999 ஜனவரி 18 தனது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடினார் கிரகாம் ஸ்டெயின். போக்குவரத்தற்ற பகுதிகளில் தன் வேன் மூலம் மருந்து பொருட்கள் ஸ்லைடு ப்ரொஜெக்டர் மூலம் சுகாதார வாழ்முறைகளை விளக்கி மருத்துவம் செய்து வந்தார். 1999 ஜனவரி 23 தேதி மனோகர்பூர் என்ற இடத்தில் அருகே ஒரு மலை பிரதேசத்தில் நடக்கும் மகர் மேளாவிற்கு செல்ல தீர்மானித்தார். இந்த விழா தாங்கள் பருவமடைந்ததை ஆடி பாடி கொண்டாடும் சந்தாலி இன வாலிபர்களின் திருவிழா. குளிர் வீசும் இரவில் நள்ளிரவு கடக்கும் வரை காட்டுத்தீ மூட்டி ஆட்டம் போடுவதுதான் மகர் மேளாவின் சிறப்பம்சம். திருமதி கிளாடிஸிற்கு உடல்நலக் குறைவினால் மூத்த மகளை தாயிடம் விட்டு தனது மகன்களான 9 பிலிப்பையும் 7 தீமோத்தி இருவரையும் தன் உடன் ஊழியர் கில்பர்ட் என்பவரையும் அழைத்துக் கொண்டு சென்றார். ஜனவரி 23 தேதி இரவு 9 வரை தனது சேவையை முடித்து 9:45 வேனிலேயே தனது இரு மகன்களுடன் தூங்க சென்றார். உடன் ஊழியர் கில்பர்ட் இன்னொரு கிராமவாசி வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். நள்ளிரவு 1 இருக்கும். 50 பேர் கொண்ட கும்பல் அந்த வேனை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் கைகளில் வில்லம்புகள், முருட்டு கட்டைகள் தீப்பந்தன. பக்கத்து வீடுகளில் இருந்து யாரும் அருகே வராதபடி வீட்டுக்கு வீடு வில் அம்புகளோடு ஆட்கள் போய் நிற்க வேனை சுற்றி பாறாங்கற்களும் வைக்கோல்களும் குவிக்கப்பட்டது. கூடி நின்ற மக்களின் சத்தம் கேட்டு கிரகாமும் பிள்ளைகளும் விழித்தனரோ தவித்தனரோ தன் அருமை செல்வங்களை அணைத்து அழுதாரோ யாரறிவார் அந்த தெய்வ பிள்ளைகளின் பரிதாபம். கூடியிருந்த கும்பல் வைக்கோலுக்கு தீ வைத்தது. அதன் நடுவில் இருந்த வேன் எரிய ஆரம்பித்தது. வெள்ளை உள்ளம் கொண்ட அந்த தேவ பிள்ளைகளின் மென்னுடலை கொடூர தீ நாக்குகள் பதம் பார்க்க தொடங்கின. இரு பிள்ளைகளும் தகப்பனும் ஒருவரை ஒருவர் கட்டி இணைத்து இப்படியெல்லாம் கதறினாரோ. பிள்ளைகள் அம்மாவை அழைத்திருப்பார்கள், அக்காவை நினைத்திருப்பார்கள். பிள்ளைகளின் கொடூர கதறலுக்கு முன் தகப்பன் எப்படி தவித்தாரோ. ஓ, அந்த நெருப்பு சிலுவையில் அவர்கள் பானபலியாய் வார்க்கப்பட்டார்கள். சத்தம் கேட்டு ஓடி வந்த கூட்டத்தாரை அருகில் வராதபடி தாக்கும் அம்புகளை கொண்டு மிரட்டி விரட்டினர். தேவனுடைய பிள்ளைகள் நெருப்பிலே எரிய அந்த பயங்கரவாதிகளோ வெற்றி களிப்பென கொண்டாடினர். தூரத்திலே நின்ற மக்கள் நெஞ்சை முழுக்கும் அக்காட்சியை நடுக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர்.
வேனுக்குள் அந்த அன்பு மலர்கள் நெருப்பு வாசனையில் தூபமாகின. பரலோகத்துக்கான அந்த இரத்த சாட்சிகளை பிதாவும் தேவகுமாரனும் கோடான கோடி தேவ தூதர்களும் எவ்வளவு விழிப்போடு கவனித்திருப்பார்கள். பிழிப்புவிற்கு விதவிதமான கற்களை சேர்ப்பது உற்சாகம். பரலோக பளிங்கு கற்களை பார்க்க போய்விட்டான். தீமத்தேயுவுக்கு ரோஜா மலர்களை சேர்ப்பதில் தனியே பிரியம். சாரோனின் ரோஜா இயேசுவின் முகம் காண போய்விட்டான். எனக்கு எல்லாம் என் கணவர்தான் என்று அடிக்கடி சொல்லும் கிளாடிஸ் கறிக்கட்டையாய் போன கணவரையும் பிள்ளைகளையும் கண்டு கதறினார். பாசமிகு தந்தையையும் அருமை தம்பிகளையும் காணாத எஸ்தர் இடி விழுந்தவள் போனான். கிளாடிஸ் உண்மையார் கூறினார், எனக்கு துக்கமாகத்தான் இருக்கிறது. யார் மீதும் கோபம் இல்லை. அவருக்கு எதிரி என்று யாரும் இருக்க முடியாது. இது தாங்கள் இன்னது செய்கிறோம் என்று அறியாதவர்கள் செய்த பிழை. ஆண்டவர் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார், திரும்ப அழைத்துக் கொண்டு விட்டார். இப்பொழுது அவர் ஆண்டவரோடு இருக்கிறார், எங்களை விட்டு பிரிந்து இருக்கிறார். அவ்வளவே. மற்றபடி அவர் மறைந்து போய்விட்டார் என்று நான் நினைக்கவே இல்லை. என் கணவரையும் பிள்ளைகளையும் கொன்றவர்களை ஆண்டவர் மன்னிக்கட்டும். நானும் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். அந்நிய நாட்டிலிருந்து இம்மண்ணுக்கு வந்து தம் இன்னுயிரை இந்தியருக்காக ஈந்தவர்கள் எத்தனையோ. தாய் கிளாடிஸை போல இழந்த பின்னும் இம்மக்களை நேசித்து பணி செய்யும் தூதர்கள்தான் எத்தனையோ. இந்திய சகோதரனே, சகோதரியே, இயேசு இரட்சகரின் அன்பில் இந்த நாட்டுக்கு நாம் செய்தது, செய்து கொண்டிருப்பது, செய்ய போவது என்ன? இயேசு சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள்.